வணக்கம், மினி கூஸ் டிஸ்டர்பன்ஸுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதே நான் உங்கள் விஜய் ராவணன். உலங்கவர் ஓவியமே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் தூக்கி அடிச்சிருந்த முக்கியமாக ஊழல் மலர்ந்தே தீரும். வழக்கமா நம்ம ஊஸ் த டிஸ்டர்பன்ஸில் ஒரே டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள தான் வச்சு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நடிகை விந்தியா அவங்க அதிமுகவுக்காக ஆங்காங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி அவங்க ரிஷிவந்தியத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆராசா இருக்கிறாரு, அவர் ஓவராக பேசி பேசி தான் போன வாட்டி டிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. இந்த வாட்டி அவர் பேசுகிற பேச்சுக்கு டிஎம்கே டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சிஎம் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி மென்டலாக டார்ச்சர் பண்ணாரு. ஆராசா அவரை இவங்க டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்குறாங்க. மோசமானவங்கள முக்கியமானவன் தீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த திருச்சி ராஜா. ஐயா உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். போன வரும் திமுக ஆட்சி போனதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ராஜாவோட ஊழல். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது, உடம்ப பத்திரமா பாத்துக்க. இப்படி அந்த பக்கம் நடிகை விந்தியா பிரச்சாரம் பண்ணி பெருசுங்க மனசெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண, இந்த பக்கம் நமிதா வந்து பிரச்சாரம் பண்ணி சிறுசுங்க மனசெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ராமேஸ்வரத்துல பாஜக வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண நடிகை நமிதா, இந்த வாட்டி எலெக்ஷன்ல நம்ம அரசு வந்து 6 சிலிண்டர் கொடுக்குது, அதை வச்சு நீங்க வீட்டுல பிரியாணி பண்ணலாம், பிரியாணிக்கு ரைத்தா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், சமைச்சிட்டு எனக்கும் வந்து வெஜ் பிரியாணி செஞ்சு வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சூப்பரா பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. சாம்ரேகம் போட் போடுறதுனால உங்களுக்கு என் சகோதரி உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறேன் இலவசமா. உங்களுக்கு எப்போ வேணும் நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். வெஜிடேரியன் பிரியாணி இருக்கு, எனக்கு கூப்பிடுங்க நான் வரோம். வீட்டில் ஒரு வா சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா. எனது வெஜ் பிரியாணி வேணுமா, நீங்கள் வெஜிடேரியனா, அவ்வளோ பார்த்தோம் அப்படி தெரியவே இல்லையே. இப்படி நமிதா எனக்கு பிரியாணி வேணும் ரைத்தா வேணும் அப்படின்னு காரசாரமாக பிரச்சாரம் பண்ண, இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையத்தில் சென்டிமெண்ட் பீட்டை போட்டு தாக்கியிருக்காரு. விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனப்போ அவங்களுக்கு பாதி உயிர் போயிடுச்சுங்க, மீதி உயிரும் தனக்கு எப்போ போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வழக்கமாக எப்போ போனாலும் வணக்கம் சொல்லிட்டு போகிற அவங்க கடைசியாக என்னை பார்த்துட்டு போகும்போது மட்டும் டாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதில் என்ன தெரியுது, நான் போகிறேன் டாட்டா ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆவா அப்படின்னு பச்சை பிள்ளையாக மாறி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எப்பயும் கும்பிட்டு போகிற தலை புரட்சி அம்மா அவர்கள் அன்னைக்கு டாட்டா காட்டுப்பிட்டாங்க. எல்லாரும் உண்மையிலே இறப்பு தெரிஞ்ச ஒரே தலைவி புரட்சி அம்மா, இறப்பு தெரிஞ்சு வச்சு கோட்டைக்கு அதுக்கப்புறம் அம்மா வரவே இல்லை, எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டே போனாங்க வாசல் வரைக்கும். இப்படி சென்டிமெண்ட் பிட்டை போட்டவர் இன்னொரு பக்கம் ஃபண்டு பற்றியும் ஒரு பயங்கரமான மேட்ரு சொல்லியிருக்காரு. என்னென்னா, இப்போ நாங்கள் இருக்கோம் ஏடிஎம்கே, எங்கள் கையில் காசு இல்லைன்னு வைங்களேன், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா எங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு பிஜேபி இருக்குது, ஆனால் டிஎம்கேவுக்கு யார் இருக்கா, யார் இல்லாத ஆளுங்க தானே நீங்கள், அதனால் பார்த்து பேசுங்க அப்படின்னு பச்சை குழந்தையா மாதிரி கை நீட்டி காசு வாங்குறதெல்லாம் வாய்தவரி உளறி கொட்டியிருக்கார். வீரம்னா என்னன்னு தெரியுமா, பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் வீரம் அப்படின்னு படத்துலலாம் இவ்வளோ நாள் பயங்கரமாக வசனம் பேசிக்கிட்டு இருந்த கமலஹாசன் இப்போ பிரச்சாரத்துலேயும் தன்னோட வீரத்தை அப்படியே பிரதிபலிச்சிருக்காருங்க. என்னென்னா, கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு போன அவர் எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, வேந்த எந்த வேட்பாளருக்கும் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரில. அப்படி கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மைக்கு வேலை செய்யலை. என்னடே என்னடா மைக்கு வேலை செய்யலை அப்படின்னு கீழே இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த அவர் டக்குன்னு டென்ஷன் ஆகி கையில் இருந்த டார்ச் லைட்டு தூக்கி வீசியிருக்கார். ஆனால் அதை வச்சு கீழே இருக்கிறவர் தான் அடித்தார் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்த்தா என்னமோ விரக்தியில் அதை தூக்கி வீசின மாதிரி தான் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அக்ஷராஹாசன் எங்க அப்பா பாத்தீங்களா ஒரு கால் வெளியில எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஒரு 2 போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா கமலோட காலுக்கு அடியில நின்று மேலே அப்பா பிரச்சாரம் பண்ற அழக பாத்துக்கிட்டு இருக்காங்க அக்ஷரா. அப்ப அவரு டார்ச் லைட் வச்சு அடிச்சாரு, அது கீழே இருந்த உங்களை தானா? Thank you.
பாருங்க மா ஆசுங்க, பேசாம அவர் பணம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரோட ஓயாத பணிகளுக்கு மத்தியில் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அப்படி பண்ணும்போது தான் அவர் ஏகப்பட்ட பாயிண்ட் பேசினார். இருந்தாலும் அவர் பேசுனதே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் படிப்பை, அதாவது எஜுகேஷனை எந்த அளவுக்கு கொண்டு போவோம்னா ஊபி ரேஞ்சுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. எப்படி ஊபி மாதிரி? இதை இந்த கேரளா மக்கள் சொல்லியிருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். அங்க 100% இருக்குது. ஆனா நாங்க உங்களோட நல்லா தாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் ஊபி ரேஞ்சுக்கெலாம் ஒன்று வரவேணாம். நீங்கள் முடிஞ்சால் கஷ்டப்பட்டு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு வரப்பாருங்க. முடிஞ்சால் போகும்போது வானதி அக்காட்ட கேட்டு ஏதாவது நோட்ஸ் வாங்கிட்டு போங்க. பயங்கரமாக திட்டங்கள் எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது ஒரு வகைன்னா, சென்டிமெண்ட்டாக பிட்டா போட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு ஓரமாக உட்காந்து அழுகிறது இன்னொரு வகை. அந்த வகையில் சமீபத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் சார்பாக அவர் போட்டியிடக்கூடிய விராலிமலை பகுதியில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டதாக ஒரு நியூஸ் வந்துச்சிங்க. என்னென்னா, 10 நாளுக்கு முன்னாடி தொகுதியில் வந்துட்டு அவங்களே நீங்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடணும்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு பயமுறுத்துற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்காக 10 வருஷமாக உழைச்சிருக்கேன், நான் மட்டும் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டேன்னு வச்சிருக்க அப்புறம் உசுரியே விட்டுருவேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டதா ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மக்கள், என்னப்பா இப்படி கண்ணீர் விட்டு ஓப்பனாகவே கதற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான், அது நான் இல்லை, என்னை வந்து யார் யாரோ இப்படிலாம் போட்டு கலாச்சிருக்கிறாங்கோ அப்படின்னு சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருங்கோ விஜயபாஸ்கரே. எது உண்மையோ யாருக்கு தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நானும் பேஷண்ட் தான், எனக்கு பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு அவர் வாய் விட்டே கேட்டார். அதுக்கு வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது, நம்மளும் சொல்லியிருந்தோம். பொதுவாகவே வேட்பாளர்கள்லாம் இப்போ ஓட்டு கேட்க போகும்போது கண்டதை கடையதை பண்ணி குட்டிக்காரன்லாம் அடித்து எப்படியாவது ஓட்டு கேட்டுருங்கப்பா அப்படின்னு படு பயங்கரமாக வித்தியாசமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விளாத்தி குளத்தில் போட்டி போடக்கூடிய அமமுக வேட்பாளர் சீனி செல்வி ஒரு வீட்டுக்கு பிரச்சாரம் பண்ண போனாங்க. போனவங்க அங்கே அந்த வீட்டுக்காரங்க ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. உடனே இவங்க அம்மிக்கல் எடுத்து வச்சு மசாலாலாம் அரைச்சி அவங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி வரும்போது எனக்கு பார்த்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு வேற ஒரு மசாலாவை அழகாக தூவிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா, புதுக்கோட்டையில போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் வைரமுத்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காருங்க. அப்படி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆரத்திலாம் எடுத்து போட்டு வைப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு அம்மா அங்க அவருக்கு ஆரத்தில எடுத்து போட்டு வச்சு விட்டுருக்காங்க. ஆனா அதோட சீன் முடியல, திடீர்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாமி வந்திருக்கு. அப்படி சாமி வந்தவங்க அருள்வாக்கு கொடுக்கும்போது, வைரமுத்து நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, கண்டிப்பா நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்ப, உனக்கு அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து தேடி வரும் அப்படின்னு ஏக்கச்சக்கமா அருள்வாக்க அள்ளி பொழிஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஆரத்தி எடுத்தா எவ்வளவு கிடைக்குமோ அதை விட இவங்களுக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா. பயப்படாத இப்படி ஒரு பக்கம் பிரச்சாரம் பயங்கர ஆன்மீகமா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பில்லி சூனியெல்லாம் வந்துட்டு போயிருக்குங்க. வேற எங்க இல்ல, கடலூர்ல தான். அங்கதான் திமுக வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அப்படி போனவர் தான் மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணும் போது, உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன், அது கொண்டு வரேன் அப்படிலாம் எதுவும் சொல்ல, என்னை மட்டும் நீங்க ஜெயிக்க வைக்கலன்னு வைங்க, சிம்பிளா சூனிய வச்சுட்டு போயிருவேன் பாத்துக்குங்கப்பா அப்படின்னு பயங்காட்டி மிரட்டி விட்டுருக்காருப்பா. நீங்க மக்களுக்கு சூனியம் வைக்கிறீங்களா இல்ல மக்கள் உங்களுக்கு சூனியம் வைக்கிறாங்களா அப்படிங்கறது 2ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓ, இதான் டிஎம்கே இல்ல.
ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கான எலெக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இவ்வளோ தான். இன்னும் மேற்கொண்டு பல டிஸ்டர்பன்ஸ்களை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவதே நான் உங்கள் விஜயராவணன். நன்றி, வணக்கம்.